கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமா இயேசு நீடி நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்களே, அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன். தினந்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே பல தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய கிருபையினாலே தேவனவர்களே அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிறீங்க. 24 மணி நேரமும் நன்மை யோசிக்கும்போது கிருபையும் சத்தியமும் உண்டு. 24 மணி நேரமும் தீமை யோசிக்கும் போது ஒரு மனுஷன் தவறிடுவான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போயிடுவான். இன்னைக்கு காலவேளில் செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்கிற பிரதர் அனலிய வாழ்க்கையில் ஒரே பாடாக தான் இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு தாயார் ஜெபிக்க ரொம்ப சொன்னாங்க, 45 வருஷமா நான் பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைய ஒரே பாட நோய் தான், ஒரே பாடுதான் பாடுதான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க நன்மை தான் செய்கிறாங்க ஆனால் ஒரே பாடு தான் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்தில் 65 வயசு ஒரு தாயார், என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரே பாடாக தான் இருக்கு, நான் நன்மை தான் செய்கிறேன் ஆனால் என்னை எல்லாரும் ஏமாத்திருந்தாங்க. நிறைய குடும்பத்தில் நம்ம சொல்ல முடியும். இப்போ கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம், யாரை ஏமாத்தலாம், யாரை கொள்ளை அடிக்கலாம். கடைசி காலத்தில் ஜனங்கள் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்து பாடுவது மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கு. அது தேவ சித்தம். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில் வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்கிறதா சுற்றி தெரிந்தார். நன்மை செய்யும் போது அந்த இடத்துல பிசாசு நிற்க முடியாது. நன்மை செய்ய ஆரம்பிக்கும் போது கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மை யோசிக்கும் போதே கிருபையும் சத்தியமும். நான் தீமை யோசித்துட்டேன் அப்படின்னா அந்த செகண்டில் நான் விழுந்துட்டேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி செக் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம் ஒரே ஒரு காரியம்தான், நான் நன்மை யோசிக்கிறேனா நான் தீமை யோசிக்கிறேனா. நன்மை யோசித்தா நான் தேவனுடைய பிள்ளை. தீமை யோசிக்கும் போது அந்த இடத்துல சத்துரு வந்துடுவான். தேவனால் பிறந்தவர்கள் நன்மை செய்வாங்க. கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். நீங்கள் சர்ச்சைக்கு புறப்பட்டு போறீங்களா? சப்போஸ் வேற யாராவது பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, முடிஞ்சால் சர்ச்சைக்கு கூப்பிட்டு போங்க. சர்ச்சைக்கு போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்பட்டு போங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்லே தேவனோட சமூகத்தில் காத்திருந்து உங்கள் இருதயத்தில் என்னென்ன பாரம் இருக்குது அது எல்லாமே ஆலயத்துக்குள்ள போய் சொல்லியிருந்தேன். ஏன்னா சில குடும்பத்தில் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாது. நேராக காலையில் கிளம்பி போங்க, நேராக சர்ச்சில் போய் காணிக்கை போட்டு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு நல்ல பாட்டு படித்து ஜெபம் பண்ணிட்டு தேவனோட சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் என்னெல்லாம் பாரம் இருக்குது, என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது எல்லாம் ஆலயத்தில் போய் சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நம்ம தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய பாதப்பிள்ளை இருக்கும்போது நம்ம இதயத்தில் கவலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், எல்லாம் நீங்கி போயிடும். இன்னைக்கு யாரெல்லாம் காலவெளியில் ஜெபிக்கிறீங்களோ நீங்கள் ஆலயத்துக்கு புறப்பட்டு போகும்போது ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஒளிவு மர கன்றுகளைப் போல நாம் வளர வேண்டும். பக்கத்தில் இருக்கிற சர்ச்சைக்கு கிளம்பி போயிருங்க. ஏன்னா சில குடும்பத்தில் இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் ஆன்லைன்லேயே சர்வீஸ் அட்டன் பண்ணிடுறாங்க, சர்ச்சைக்கு கிளம்பி போகிறதில்லை. இன்னும் சில குடும்பத்தில் இருக்காங்க, செல்ஃபோனில் தான் மெசேஜ் பார்க்குறாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஒரு குடும்பமாக சர்ச்சைக்கு புறப்பட்டு போய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அது எவ்வளோ இன்பம்,
பரிசுத்தமுள்ள ஓய்வுனாலே கொண்டாட வேண்டும். தேவன் நமக்கு விடுதலை செய்திருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நித்திய ஜீவனுக்கு நம்மை சேர்த்துக் கொள்வார், பரிசுத்தாவினால் நிரப்பியிருக்கிறார், கிருபையினால் நிரப்பியிருக்கிறார், வரங்களை தருகிறார், கனிகளை தருகிறார், எவ்வளவு ஆசீர்வாதம். 24 மணி நேரம் ஜீவனோடு இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய கிருபை. அந்த மகா பெரிய கிருபை நினைத்து அவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து நன்றி உள்ள பிள்ளைகளாக காணப்படணும். இதை ஏன் நம்ம காலையில் இவ்வளோ தூரம் ஆழமாக சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போகாமல் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், 6 நாள் நாங்கள் கண்டினியூவாக வேலை பார்த்துட்டோம், எங்களுக்கு தூங்கவே நேரம் இல்லை. ஏன் மற்ற 6 நாள் வேலைக்கு போகிறதில்ல அப்படி சொல்ல வேண்டியதானே? கேட்டாங்க, பஞ்சிங் இருக்குது, டைமுக்கு போய் நிற்கணும், இல்லைன்னா ஏசுவாங்க. ஒரு மனுஷனுக்கு பயப்படுறாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய கேட்டு பாருங்கள், லேட்டாக போயாச்சு அப்படின்னா வெளியில் நிப்பாட்டி விட்டுருவாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையனை கேட்டு பாருங்கள், கரெக்டாக போயிடுவான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமில்ல ஓய்வு நாள் இல்லை, ஆலயத்துக்கு சீக்கிரம் புறப்படுங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும், 10 காலுக்கெலாம் வந்துட்டு இருப்பாங்க, 1.5 மணி நேரம் லேட்டாக வருவாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சில் உள்ள ஆல்டர்லாம் போய் க்ளீன் பண்ணுவேன். ஒரே ஒரு ஐயா காலையில் 7 மணிக்கு வந்து உட்காந்துருப்பார். நான் நடந்தது அப்படியே சொல்கிறேன். அந்த ஐயா பார்த்தா, ஐயா என்ன காலையிலே? அம்மா வந்தாச்சு, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துடும் அப்படி. ஒரு 10 வருஷம் முன்பாக ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கும்போது நல்ல தண்ணி அடிப்பாரான், நல்ல சிகரெட்டு பழக்கிறோம். அவசர சிகிச்சையில் இருக்கும்போது இயேசு அப்படியே முகமுகமாக பார்த்தார். அன்னைக்கு வியாதியும் சரியாயிட்டு, அன்னையில் தண்ணி அடிக்க விட்டுட்டாரு, சிகரெட் அடிக்க விட்டுட்டாரு. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும், 7 மணிக்கு சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பார். சர்ச்சு ஆரம்பிக்கிற 9 மணிக்கு தான். அந்த 10 வருஷம் முன்பாக இயேசு முகமுகமாக பார்த்தார்ல, அன்னைக்கு மன திருமண மனுஷன்தான். அவருக்கு முட்டு கீழே அந்த கால் இருக்காது, ஆனால் சர்ச்சில் பார்த்தா முழங்கால் போட்டு நிற்பார். நான் நேரடியாக பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறி இருக்கணும். சர்ச்சு 9 மணி தான் நடக்கும், ஆனால் 7 மணிக்கு சர்ச்சு இருப்பார். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சர்ச்சைக்கும் புறப்படுங்க. லாக்டவுனில் சர்ச்செல்லாம் போட்டு இருந்துச்சு, எத்தனை குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? சர்ச்சைக்கு போக முடியலையே, சர்ச்சைக்கு போக முடியலையே, சர்ச்சைக்கு போக முடியலையே. சர்ச்சை போட்டு இருந்தோன்னே அழுதாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பரிசுத்தமில் ஓய்வு நாள், அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு ஆலயம் திறந்துருக்கு, கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம், தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கார், ஜீவ சுவாஸ்தை நமக்கு உயிர் பிச்ச மாதிரி போட்டிருக்கார். இந்த காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய குடும்பத்தில் சர்ச்சு கிளம்பிட்டு இருப்பீங்க, சர்ச்சுக்கு போகாத நிறைய குடும்பம் இருக்கு. நான் அதனால தான் சொல்ல வேண்டியது, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு கமிட்மெண்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கெஸ்ட்டு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கனு, ஒரு மட்டனு, ஞாயிற்றுக்கிழமை தான் பிரியாணி. அதனால் வெளியில் போக முடியல, இஷ்டம் போல் போகிறது. நல்லா யோசித்து பாருங்கள், இதெல்லாம் உண்மையாக நடக்கு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை அவருடைய சமூகத்தில் போய் நாம் கொண்டாடும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம், நம்ம தலைமுறை ஆசீர்வாதம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிக்கணும், அது தேவ சித்தம், அது மேன்மை. இந்த பூமியில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமையை செய்ய வேண்டாம், நன்மையை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் இல்லையே, ஆலயத்து சந்தோஷமாக புறப்படுங்க, குடும்பமாக புறப்படுங்க. கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்காரா? கூப்பிடுங்க, வாங்கப்பா சர்ச்சைக்கு போவோம். தேவன் நம்ம குடும்பத்தை ஆசிரியப்பார். பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கா? வாமா சர்ச்சைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனேன், ஆனால் எனக்கு ரொம்ப புரியாது, ரொம்ப கடனில் கஷ்டப்பட்டு
சர்ச்சில் போய் அழுது அழுது ஜோம் பண்ணேன். சர்ச்சில் வேலை கொடுத்தாங்க, கோயில் விட்டு வேலை தான் கொடுத்தாங்க. சந்தோஷமாக 2 வருஷம் வேலை பார்த்தேன். வேலை செய்யும்போதே பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன். கத்தோட கிருபையினாலே பீடி வரையே படிக்க கற்று கிருபை செய்தான். எப்படி? சர்ச்சில் போய் நானும் அழுது ஜோம் பண்ணேன், 5 வருஷம் அழுது ஜோம் பண்ணேன். அழகாக கத்தர் உயர்த்தி கொண்டு வந்துருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்களோ நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுங்கள்? அப்பா, உங்கள் பாதவில் என்னை தாழ்த்துறப்பா, என்னையை உயர்த்துங்கப்பா, என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியும்ப்பா, எங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை உமக்கு தெரியும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் என்ன பலவீனத்தில் இருக்கோம் உமக்கு தெரியும்ப்பா, நாங்கள் உங்கள் பாதவில் வந்துட்டோம்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம் வேணும்ப்பா, எங்களுக்கு என்னெல்லாம் வேணும் உமக்கு தெரியும்ப்பா. அவரோட சமூகத்திலே காத்திருந்து ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும்போது உங்கள் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் மாறும். அதுக்கு நான் சாட்சியாகவே இருக்கேன். என் மனைவி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே பைபிள் காலேஜ் படித்து சர்ச்சில் வேலை செஞ்சு முழு நேரம் ஒழித்து கற்றுக் கொண்டு வந்தார். இன்றும் உங்க முன்பாக சாட்சியாக நிப்பாட்டிக்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட குறை இருக்கும், ஆனால் கர்த்தர் சந்திக்கிற நாளில் ஒரு மாற்றம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குறைகள் குற்றங்கள் உண்டு. அவர்கிட்ட போய் அவருடைய பதவியில் போய் காத்திருந்து ஜெபிக்கும்போது நமக்கு பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான ஆசீர்வாதம், இதெல்லாம் எப்போ அவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிரப்பப்படும் போது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை பார்த்தா எல்லா கட்டுகளும் உடைந்து விடும். ஹல்லேலூயா! இன்று பரிசுத்தமில் ஓய்வினார். இந்த செய்தி கேட்கும்போதே ஆலயத்துக்கு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லி யோசித்துருக்கணும். ஏன்னா பல சூழ்நிலையில் இணைந்திருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை சூழ்நிலை கேட்டால் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்தில் யாரையாவது பக்கத்தில் குடும்பத்தில் உள்ள ஜனங்களை சர்ச்சைக்கு கூட்டு போயிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வந்து சேரும். உங்கள் வீட்டில் குடும்பமாக பொருட்டுப்போம். கத்தரும் குடும்பத்தை ஆசிரியப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கத்தாவை உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த புதிய நாளுக்கான சிக்கிருபைக்காக நன்றிப்பா. பரிசுத்தமில் ஓய்வினால எல்லாரும் சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்கப்பா. நாங்களும் சர்ச்சைக்கு போகணும்ப்பா, குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும்ப்பா. கர்த்தர் எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. வாசல் திறந்தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிருபினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசன்னத்தை முடுங்கப்பா. ஆலயத்தினுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. மிகுந்த கிருபினாலே எங்களை ஆலயத்தில் கூப்பிட்டு போங்கப்பா. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆலயத்தினுடைய நன்மைகளை எல்லா குடும்பமும் திருப்தியாக பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கப்பா. என் பிள்ளைகள் என் ஆலயத்துக்குள்ளதுன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும்ப்பா. நாங்கள் அப்படி மாறணும்ப்பா. எல்லா குடும்பமும் சர்ச்சைக்கு புறப்படணும்ப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களும் எல்லாரும் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் தேவனை தொழுது கொள்ளணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எங்கள்கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்குப்பா. கல்வாரி அன்பினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் கர்த்தராய் இயேசு நாமத்தால் வேலடிபட்டோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரப்படுத்தும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடித்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துலங்க. வாகனத்தை பொருட்படுத்துங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஜனங்கள் உண்டு, பலவீனத்தோட ஜனங்கள் உண்டு. கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புலால் சுகமான தேசப்படி பலவீனத்தோடு ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. சில குடும்பத்தில் மரண தருவாயில் வயசாயிட்டு பலவீனம் தாங்க முடியல, மாத்திரை அதிகமாக எடுக்கிறான், படுத்த படுக்கை. அந்த குடும்பத்தை கத்தர் மறுபடியும் ஜீவனை கொடுத்து எழுப்பணும்ப்பா. நன்றிப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருமணம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்கப்பா. ஒரு சுத்தமும் ஓய்வுதான் இல்லை. ஆலயத்தில் போய் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து நன்றி செலுத்த அப்பா. கத்தர் ஜீவனை கட்டுறது ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. கற்பத்தனிக்காச்சு பீரன் கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்கப்பா. மாசமாக இருக்கேன் தாய்மொழியும் ஆசிரியங்கப்பா. டெலிவரி பண்ணுறாங்க கத்தர் கொடுங்கப்பா. திருமண தேவைக்காச்சு பீரன் எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க. சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு அந்த குடும்பமெல்லாம் மறுபடியும் இணைந்து வாழணும். கத்தர் கிருபை செய்யுங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா தேசத்துல பார்க்குறாங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களும் மனந்திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தில் வரணும்ப்பா. நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாறணும்ப்பா. அபிஷேகத்தை பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. தரிசனம் பார்க்குற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. சொப்பனம் பார்க்குற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா.
கர்த்தர் பிரியமானபடி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் இருக்கணும். பலனிகளை திறந்து கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியப்பா. தேவ சித்தத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். எல்லா ஜனங்களும் ஆலயத்து புறப்பட்டு உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. கர்த்தரா இயேசு நாமம் மட்டுமே விடட்டும். எத்தனையோ குடும்பத்தில் டிராவலிங்ல இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க ராஜா. ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்தில் வேலை பார்க்குறாங்க, அப்பா வாட்ச்மேன் வேலை பார்க்குங்க, செக்யூரிட்டி வேலை, போலீஸ் ஆஃபீஸர், ஆர்மி, இன்னமும் கவர்மெண்ட் ஸ்டாஃப், யாரெல்லாம் அப்பா டாக்டர் நர்ஸ் வேலை பார்க்குறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த பொறுப்படுதுங்க. எல்லா குடும்பத்துக்கு கத்திரம் ஆசைங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடுத்தும். உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கணும். துதிகான மகிமையெல்லாம் உம்மோர்வுக்கு சிறுதிரும். இயேசு கிருஷ்ண பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்த ஆசிரியப்பதாக ஆமீன். கர்த்தராய இயேசு கிருபை பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நம்மளோடு கொடுப்பதாக ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே சந்தோஷமாக சர்ச்சை கொடுப்பதுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசிரியப்பார். எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துங்க. காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.